எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், மனம் ஒரு மாமருந்து, மருந்துகள் பல உண்டு, நோய்கள் 4448 என்ற சித்தர்கள் அறுதியிட்டு கூறியிருந்தாலும் கூட, மருந்துகள் நோய்களை விட பல மடங்கு பல்கி பெருகி இருக்கின்றன. ஒரே நோய்க்கு பல்வேறு விதமான மருத்துவ முறைகள், பல மருந்துகளை சொன்னாலும் கூட நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மருந்தினுடைய அடிப்படை குணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருந்து மனதிற்கும் உடம்பிற்கும் சேர்த்து உளவியல் ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் வேலை செய்கிற ஒரு அருமருந்து. அப்பேற்பட்ட மருத்துவங்கள் மானுடத்தினுடைய நோய்களை குணப்படுத்தவும் வாழ்நாளை நீடிப்பதற்கும் இன்றும் நடைமுறையிலே இருந்து வருகின்றன. அப்பேற்பட்ட மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட, மனக்கவலைக்கு மருந்து இருக்கிறதா என்றால் நாம் தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. திருக்குறளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது, திருவள்ளுவர் மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று திருக்குறளிலே மனக்கவலை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்று உளவியல் அறிஞர்கள் சிக்மண்ட் பிராய்டு முதலாக இன்றைய விஞ்ஞானத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய உளவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சி முறைகள் மருந்து முறைகளை சொன்னாலும் கூட, மனக்கவலைக்கு அரிய மருந்தாக இருப்பது என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை தான் மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த மாமருந்து. அவற்றை பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பிளாசிஃபோ நோசிஃபோ அப்படின்னு ரெண்டு வார்த்தை இந்த மனக்கவலை குறித்து சொல்கிறார்கள். பிளாசிஃபோ என்றால் நேர்மறையான எண்ணங்கள், பிறரிடத்திலிருந்து பிற சம்பவங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேர்மறை சிந்தனைகளுக்கு பேர் பிளாசிஃபோ. நோசிபோ என்றால் நம்மை கலங்கடித்து விடுகிற எதிர்மறை சிந்தனைகளுக்கு நோசிபோ என்று பெயர். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் தோல் புற்றுநோய் வந்துவிடுகிறது, அவருக்கு தோல் புற்றுநோயால் அவதிப்படுகிறார். மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விடுகிறார்கள், ஆனால் மனது அவரை கைவிடவில்லை. எனக்கு தோல் புற்றுநோயினால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று மனதிடம் சொல்லிக்கொள்ள மனது தோலுக்கு அறிக்கை விடுகிறது. என்ன அறிக்கை தெரியுங்களா? என்னை விட்டு நீ சென்று விடு என்று சொல்கிற பொழுது புற்றுநோய் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடுகிறது என்பதை மாபெரும் சிறந்த உளவியல் மருத்துவரான டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காவிலே லான்டி என்ற ஒருத்தர் இருந்திருக்கார், லாஸ்க் என்ற ஒரு மாநகரத்தில். அவருக்கு தொண்டை புற்றுநோய் வந்து விடுகிறது. சாதாரணமாக 2-3 நாட்கள் இருமிக் கொண்டிருந்தவருக்கு மருத்துவமனை சென்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் எழுகிற பொழுது மருத்துவமனைக்கு செல்கிறார். அப்படி மருத்துவமனைக்கு செல்கிற பொழுது மருத்துவ உபகரணங்கள் மூலியமாக அவருக்கு மருத்துவர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டு, உங்களுக்கு தொண்டை புற்றுநோய் வந்து விடுகிறது, நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் வேறு ஏதேனும் பழக்கம் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது, ஒரு பழக்கத்திற்கும் ஆளாகாத அந்த லாண்டி அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தனக்கு புற்றுநோய் வந்துவிட்டது என்று ஏங்கி ஏங்கி கல்லறையிலே இடம் பிடித்து விடுகிறார். அப்படி கல்லறையிலே இடம் பிடித்து விட்ட அந்த மனிதனுடைய உடலை மருத்துவர்கள் திரும்பவும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிற பொழுது அவருக்கு புற்றுநோய் என்ற அறிகுறியே இல்லை. அப்போ எப்படி இறந்தார் என்றால், நோயினுடைய தாக்கத்தை விட மனது உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் இருக்கிறது இல்லையா, அது வாழ்நாளை முடித்து விடுகிற சாவியை கையில் வைத்திருக்கிறது. மனசு தான் சாமி சாவி, மனம் ஒரு மந்திரச்சாவி. நீங்கள் நினைத்ததை அடைய, எண்ணியதை அடைய மனம் ஒரு மந்திரச்சாவி. இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி மசோரோ மெரட்டோ அப்படிங்கிறவரும் ஆய்வு செய்திருக்கிறார். நம்ம எப்படி கங்கை நீர் புனிதமானது, ஜம்ஜம் நீர் புனிதமானது, ஜப்பானிலே அதே போலவே நீருக்கு முக்கியத்துவம் தருகிறார். இந்த உலகத்திலே 1/3 தண்ணீரால் சூழ்ந்தது, நமது உடம்பே 1/4 தண்ணீரால் ஆனது.
அந்த தண்ணீரை வைத்து அந்த ஜப்பான் விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்கிறார். எப்படி தெரியுங்களா ஆராய்ச்சி செய்கிறார்? அதை பனிக்கட்டிகளாக மாற்றி விடுகிறார். பனிக்கட்டிகளாக மாறி ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அந்த கையில் வைத்து கொண்டு புகைப்படத்தை எடுக்கிறார். ஒரு தடவை பீத்தோவானின் இசையை கேட்டுக்கொண்டே அந்த பனிக்கட்டியை கையில் வைத்து படம் பிடிக்கிற பொழுது மற்ற பனிக்கட்டிகள் தந்த படத்தை விட பீத்தோவானின் இசையை கேட்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே எடுத்த புகைப்படம் அவருக்கு அற்புதமாக காட்சி கொடுத்தது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய ஆற்றலை தண்ணீர் உள்வாங்கி பிரதிபலிக்கிறது. அதனால தான் கோயில்களிலே குளங்கள் வைத்திருக்கிறார்கள். கோயிலினுடைய ஆற்றலை குளத்தில் உள்ள நீர் உள்வாங்கிக் கொள்ளும். அப்படி அப்பேற்பட்ட ஆற்றலை நாம் குளிக்கிற பொழுது நம்மளுடைய உடலும் தூய்மையாகும், மனமும் தூய்மையாகும். அதுக்காக தான் குளங்கள் சொல்லப்பட்டன. புனிதம் என்கின்ற அந்த விஷயங்களெல்லாம் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டன. அப்பேற்பட்ட அந்த ஜப்பான் விஞ்ஞானி என்ன தெரியுங்களா சொல்கிறார், மனதினுடைய ஆற்றலை நீங்கள் தண்ணீரிலே பாய்ச்ச முடியும். அப்படி தண்ணீரிலே பாய்ச்சுகிற பொழுது மனதிற்கு நேர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கிற பொழுது அதனுடைய விளைவுகள் உறுதியாக வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்பதை ஜப்பான் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பாட்டி சொல்லுவா, பிற இடத்துலேருந்து தண்ணீர் வாங்கி குடிக்காதே, எல்லா இடத்துலேருந்து தண்ணீர் வாங்கி குடிக்காத அப்படின்பா. ஏன் தெரியுங்களா சொன்னால், ஒருத்தருடைய எண்ணங்கள் இன்னொருத்தருக்கு தண்ணீர் மூலியமாக பரவும் பாதிக்கும் என்பதை நமது பாட்டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவளுக்கு எந்த விதமான பட்டங்களோ நோபல் பரிசோ நம்ம கொடுக்கல. ஏன் தெரியுங்களா, சூரியனுக்கு யார் பட்டம் கொடுக்க முடியும், சந்திரனுக்கு யார் பட்டம் கொடுக்க முடியும்? அதே போல தான் பாட்டியும். அனுபவத்தினுடைய களஞ்சியமாக, அனுபவத்தின் பல்கலைக்கழகமாக திகழ்ந்த பாட்டிமார்களை நாம் இல்லத்திலிருந்து வெளியேற்றிவிட்டோம். அதனால் நல்ல நல்ல விஷயங்கள் நம் அகத்திலிருந்து வெளியே போய்விட்டன. அகத்திலிருந்தும் கூட வெளியே போயிட்டு வந்தது. அகம் என்பது வீடு, அகம் என்பது உள்ளம். அப்பொழுது நாம் என்ன நினைத்திருக்க வேண்டும் என்றால், அனுபவத்தின் நடமாடும் நூலமாக இருந்த பெரியவர்களிடத்திலும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் என்பதுதான் உங்களுடைய ஏற்றத்தை தீர்மானிக்கிற ஒரு சாவி. மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு என்பார் ரமணர். அப்போ எண்ணம் எப்படியோ அப்படியே நாமும் உருவாகிறோம். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பது சுவாமி விவேகானந்தருடைய உபநிஷத் வாக்கு. எதை நினைக்கிறோம் என்பது எதை பொறுத்து அமைகிறது? நமது சுற்றுப்புற சூழலை பொறுத்து அமைகிறது. நாம் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை பொறுத்து அமைகிறது. நாம் உண்ணும் உணவு பொறுத்து அமைகிறது. நாம் உடுத்தும் உடையை பொறுத்து அமைகிறது. இதை வைத்து தான் பெரியவர்கள் ஒரு கட்டுத்திட்டான சாப்பாட்டு முறைகள், உடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். எனவே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஆற்றல், மாற்றி வைத்து விடுகிற ஆற்றல் சூறாவளியைப் போல, சுனாமியைப் போல நாம் உள்ளத்திலே எழுகிற எண்ணங்களுக்கு உண்டு என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நல்ல எண்ணங்களை, நல்ல நண்பர்களை, நல்ல நூல்களை, நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்கிற பொழுது வாழ்க்கை சுடர்விடும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. ஜாதகங்கள் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏந்தல்களால் உங்களுக்கு கோள்கள் இப்படி இருக்கிறது, தசாபுத்திகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட நாம் ஒன்றை நினைவாக கொள்ள வேண்டும். எது தெரியுங்களா நினைவாக கொள்ளணும், பிறந்ததிலிருந்து விவரம் தெரிகிற வரைக்கும் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தோம், யார் நமக்கு எதை கொடுத்தார்கள், எதை செய்தார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இயற்கை அன்னை நமக்கு தேவையானதை அள்ளி கொடுத்திருக்கிறார். தாயின் மூலியமாக, தந்தையின் மூலியமாக. இயற்கை ஒருபொழுதும் யாரை வஞ்சித்ததாக சரித்திரமே இல்லை. உலகத்தில் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் சூரியன் அந்த நேரத்திலே உதித்து விடுகிறான், அந்த நேரத்திலே மறைந்து விடுகிறான். உலகத்திலே என்ன நிகழ்ந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, பௌர்ணமி அமாவாசை குறிப்பிட்ட தேதியிலே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இயற்கையை யாரும் வெல்ல முடியாது. இயற்கை என்பது இருப்பது, இருப்பது என்பது கடவுள். நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயற்கை இருந்து கொண்டு தான் இருக்கும். இயற்கையினுடைய இன்னொரு பெயர் சொல் தான் கடவுள். கடவுள் எப்பொழுதுமே இருப்பார், இயற்கை எப்பொழுதுமே இருக்கும். மனிதர்கள் ஒரு ஊரிலே கூடுகிற சந்தையை போல வந்து கொண்டே இருப்பார். அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய அனுபவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு நமது மனம் என்கின்ற ஜன்னல் வழியே நல்ல விஷயங்களை உள்ளே போட்டால் வாழ்க்கை வளம் பெறும். மனதால் முடியாதது எதுவுமே இல்லை. எனவே நேர்மறை சிந்தனைகளை விதைத்து
வாழ்வில் வெற்றி அடைவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.